அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கம்ப நாம யோகம், அதாவது இதுலேயே வந்து 9 அதாவது ஒரு நிமிஷம், அதாவது இதில் வந்து 3 விதமாக இந்த யோகத்தை நம்ம பிரிக்கணும். எப்படின்னா ஒரு 9, இன்னொரு 9, அடுத்து 9, 9 நம்ம பிரிச்சுக்கிறோம். மொத்தம் 27 நாம யோகம். இந்த 9 நாம யோகத்தில் ரொம்ப நல்ல நாம யோகம் அப்படிங்கிறது ஒரு 9 இருக்கு, சூப்பர். இந்த நாம யோகத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய கர்மா அவங்க கொஞ்சம் அனுபவிச்சோடனேயே அது கொஞ்சம் அதுக்கான தீர்வு செய்யும்போது உடனடியாக அதுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு 9 நாம யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிடில், அதாவது ரொம்ப நல்லதுன்னு இல்லை, ரொம்ப கெட்ட ஒரு நாம, அதாவது ஒரு ரொம்ப மோசமான நாம யோகம் இல்லாமல் மிடில் இருக்கக்கூடிய நாம யோகம் அப்படிங்கிறது ஒரு 9 நாம யோகம் இருக்கு. இன்னொரு அந்த நாம யோகத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லதையும் அனுபவிப்பாங்க கெட்டதையும் அனுபவிப்பாங்க, இது ரெண்டையும் சேர்ந்தே அவங்களுடைய லைஃப்ல அனுபவிச்சுட்டு வருவாங்க. இந்த 9 நாம யோகம், அதாவது மோசமான 9 நாம யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில அந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சுதான் அவங்க தீர்த்து அதுக்கப்புறம் அதன் மூலமா
அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 9 நாமயோகங்களில் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து விஸ்கம்ப நாமயோகம். இந்த விஸ்கம்ப நாமயோகத்துக்கு யார் யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் யோகியாக வருவார். நீங்கள் எழுதிக்கோங்க, அதாவது இங்கே போட்டுக்கோங்க யோகியார் அவயோகியார். அந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு யோகி சனி, எனக்கு சனி திசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யோகி வந்து சனிப்பா விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சனி திசை வந்தால் நீங்கள் கோடீஸ்வரம் தான் பாங்க. ஆனால் சனி திசை வந்ததையும் அவன் பிச்சை எடுப்பான். ஏன் அப்படின்னா சனி யோகி தான், ஆனால் சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம், அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரமாக தான் செயல்படும்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன். 9 கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது. அப்போ சனி பகவான் யோகியாக இருக்காரு, ஆனால் அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்த பலன்களை தான் கொடுப்பார். சரிங்களா, ஆனால் இப்போ வந்து இந்த யோகி அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கம்ப நாமயோகத்துக்கு பூச நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்துனா அதுதான் அவங்களுக்கு யோகம். இப்போ யார் யோகி? சனி யோகி தான். ஆனால் சனி நிற்கிற நட்சத்திரம் உங்களுக்கு வேற ஏதாவது அவயோகி நட்சத்திரத்துலையோ அல்லது உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த கிரகம் வந்து நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ, நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் அது பாதிக்கப்பட்டிருந்தாலோ நமக்கு அந்த சனி திசை யோகத்தை கொடுக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க யோகி இயக்குனா வந்து நமக்கு சூப்பரான பலன் கொடுக்கும், யோகி வந்து திசை வந்துருச்சு எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஜோசி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனால் அந்த திசை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலை ஒரு சேதத்தையும் ஒரு தொழிலில் வந்து அவங்களுக்கு ஒரு முடக்கத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுடைய கர்மாவை அனுபவிக்கும். ஆனால் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினாத்தான் விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யும். இதுதான் நம்ம என்னென்னா இதுதான் அந்த யோகியோடைய நமக்கு அந்த யோக நிற்கக்கூடிய அந்த நட்சத்திர புள்ளி. சரி, விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்திருக்காங்க, பூச நட்சத்திரத்திலேயே அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு யோகம் வேலை செய்யும். ஒரு லைஃப் பார்ட்னர், பூச நட்சத்திரத்தில் லைஃப் பார்ட்னர் எடுத்திருக்காங்க விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்க, பூச நட்சத்திரத்தில் இருக்கிற பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த அது வந்து அவங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். அதாவது ஒரு உறவு, ஒரு நண்பர்கள் இருக்காங்க பூச நட்சத்திரத்தில், ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, சார் எத்தனையோ நண்பர்கள் இருந்தாங்க, எனக்கு இவன் ஒருத்தன் வந்தான், இவன் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வந்து ஏதோ எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த யோகியுடைய நட்சத்திரத்தில் அவங்க பிறந்ததுனால நமக்கு அவங்க வந்தோன்னே நமக்கு அந்த யோகம் நமக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினா புத்தி நடத்தினா சூப்பராக அந்த யோகம் அவங்களுக்கு ஜாதகத்தில் வேலை செய்யும். சரிங்களா, அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ இந்த விஸ்கம்ப நாமயோகத்தில் பார்த்த பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி தான் வந்து தொழில்காரகன், நம்ம ஜாதகத்தில் சனி தொழில்காரகன். இவங்க ஜாதகத்தில் சனி கெட்டே போயிருந்தாலும் சரி, சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லைனாலும் சரி, ஆனால் இந்த விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் செய்வாங்க. ஏன்னா சனி அவங்களுக்கு யோகி. அப்போ அந்த என்னதான் அந்த சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் சொந்த தொழில் செய்வாங்க, தொழில் செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஆனால் அந்த தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த காலகட்டங்கள், அந்த திசா புத்தி அப்படிங்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த உறவும் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். இப்போ சனினா யார்? வேலையாட்கள், கூட வேலை செய்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒருத்தங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசமாக இருப்பாங்க. அடுத்தது பங்கா, சித்தப்பா, பெரியப்பா, இவங்கெல்லாம் எப்பவுமே இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க.
அப்படிங்கக்கூடிய அந்த சன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு என்னன்னா ஒரு சப்போர்ட்டாவே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். இப்ப இந்த விஸ்கம்பநாம யோகத்துல பிறந்து லக்ன கடக லக்கணமோ சிம்ம லக்கணமோ இருந்தா ஏழாம் அதிபதி சனி, அப்ப இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த சனி அந்த நம்மளுடைய ஜாதகத்துல எந்த பாவ அதிபதியா வர்றாரோ லக்னத்துக்கு அந்த விஷயம் சார்ந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எடுத்தோம்னா நீ 12 லக்னத்துக்கு ஒவ்வொரு நாம யோகத்துக்கு எடுக்கணும், அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சரிங்களா. அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நம்ம ஜாதகத்துல சனி அதாவது விஸ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் எந்த பாவ அதிபதியாக வருகிறாரோ அந்த பாவத்தின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா. இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது அவயோகி. அவயோகி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் அவயோகியா வரார். இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் அவயோகியா வரும். நட்சத்திரத்துல திருவோணம். இப்ப நம்ம சந்திரன் அவயோகினா அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கும், அது நமக்கு அவயோகத்தை செய்யாது. ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிற்கும், அதுவும் நமக்கு அவயோகத்தை செய்யாது. நம்ம எடுத்தோன்னே சந்திரன் எனக்கு அவயோகி ஆயிட்டாரு, அதனால எனக்கு இந்த சந்திரன் வந்து எந்த ரோகிணியோ ஹஸ்தமோ இது மாதிரி இருந்தா நமக்கு அவயோகத்தை செய்யுமானா கண்டிப்பா செய்யாது. எப்ப அவயோகத்தை செய்யும்னா அந்த திசை அந்த புத்தி. அதாவது இப்ப பொதுவா விஸ்கம்பநாம யோகத்துல பறந்துட்டாங்க, சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சந்திர திசை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்காது, அது அவயோகத்தை செய்யாது. எப்ப செய்யும்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினால் மட்டுமே அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அவயோகம் வேலை செய்யும். சரி இல்லைங்க, எங்களுக்கு சந்திரன் தான் வந்து அவயோகின்னு சொல்றாங்க, நம்ம இப்போ வந்து அவயோகிக்கு நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா அந்த சந்திர திசை சந்திர புத்தி வரும்போது மட்டும், அது என்ன கிரகமா அந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போதும், இந்த அவயோகி அப்படிங்கிறத நம்ம பெரிய அளவுக்கு என்ன பண்ண வேண்டாங்க, பெரிய அளவுக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. எப்பனா திருவோண நட்சத்திரத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கங்க, யாரு விஸ்கம்ப நாம யோகத்துக்கு சனி யோகி, சனி யோகி திருவோண நட்சத்திரத்தில் நிற்கிறார், அதாவது மகரத்துல திருவோண நட்சத்திரத்தில் நிற்கிறார், அவயோகி புள்ளியில நிற்கிறார். இப்ப இந்த சனி யோகத்தை கொடுமா அவயோகத்தை கொடுக்குமா? கண்டிப்பா சனி அவயோகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சனி திசை வரும்போது தான் அவயோகி கோயிலுக்கு போகணும், சனிபத்தி வரும்போது தான் அவயோகி கோயிலுக்கு போகணும். அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த கிரகம் திசையோ புத்தியோ நடத்தினால் மட்டுமே அந்த அவயோகிக்கு உண்டான கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வரணும். அடுத்தது பொதுவா இந்த விஸ்கம்பநாம யோகத்துக்கு சந்திரன் தான் முதல்ல வந்து அவயோகி வர்றார். அப்ப சந்திரன்னா யாருங்க? உறவுகள்ல தாயை குறிக்கக்கூடியவங்க, தாய் மாமியார் மூத்த பெண்கள் இவங்க எல்லாமே சந்திரன் தான். இவங்க நீர் தண்ணி வந்து சந்திரன் இல்லையா? இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அம்மா யாருக்காவது கெடுதல் செய்வாங்களா? கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இந்த விஸ்கம்பநாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அவயோகியா வர்றதுனால தாயார் மூலமாக மட்டுமே இவர்கள் பாதிக்கப்படுவார்கள், மன ரீதியான பாதிப்பை கொடுப்பாங்க. சந்திரன்னா யாருங்க? மன ரீதியான பாதிப்பு. அப்ப அந்த தாய் உறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு, இவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா அவயோகியா இருக்கக்கூடிய கிரகத்து மேலதான் என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய கர்மா. நீங்க நமக்கு எந்த கிரகம் அவயோகியா வந்திருக்கோ அந்த கிரகத்துக்கு நம்ம முற்பிறவையில செஞ்சதனுடைய கர்மாவின் அடிப்படையில அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் நமக்கு அவயோகமா வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வட்டி கட்டிட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம செஞ்ச கர்மாவுக்கு நம்ம வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். எப்போ அந்த வட்டி டேலி ஆகுதோ, கணக்கு டேலி ஆகுதோ, அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குங்க, அந்த கர்மா டேலி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும். அப்போ தாயார் அப்படிங்கக்கூடிய ஒரு உறவு அவங்களுக்கு எப்பவுமே மனசு ரீதியான பாதிப்பை கொடுக்கும்,
ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பின்னாடி அவங்கள ரொம்பவே அவங்க வாழ்க்கையில ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா சந்திரன். அடுத்தது மாமியார். சந்திரன்னா மாமியார் வரும், தாயும் வரும் மாமியாரும் வருவாங்க சரிங்களா. அப்போ மூத்த பெண்கள், இவங்க மூத்த பெண்கள் கிட்ட எல்லாமே என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக நடந்துக்கணும், ஏன்னா தேவையில்லாத நமக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க, ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த விஸ்கம்ப ராமயோகத்துக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த விஸ்கம்ப ராமயோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான், பூஷ நட்சத்திரம் தான் யோகி. இதுக்கு என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்குடி திட்டை, தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் எழுதிக்கோங்க. அதாவது இது யோகிக்கு உண்டான கோவில். நம்ம யோகிக்கு உண்டான கோயிலுக்கு எப்போ வேணாலும் போகலாமா. இந்த பூச நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் யோகிக்கு உண்டான கோயிலுக்கு போகலாம் கண்டிப்பாக. நாங்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் யோகத்தை இயக்குறோம், நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு யோகம் இயங்குமா அப்படின்னா கண்டிப்பாக யோகம் இயங்கும். ஆனால் அந்த யோகி எப்படி இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும், அப்போ தான் அந்த யோகம் நமக்கு வேலை செய்யும். அவர் ஒரு கர்மாவில் போய் உட்காந்துட்டாருன்னா அந்த கர்மா தீர்ற வரைக்கும் அந்த யோகம் வேலை செய்யாது. அதையும் நம்ம ஜாதகம் இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு உதாரண ஜாதகத்தில் நான் உங்களுக்கு வந்து விளக்கத்தை நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, உதாரண ஜாதகத்தில் நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வரணும். இவங்க இந்த அவயோகிக்கு மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவயோகிக்கு உண்டான கோவில் சரிங்களா. என்ன கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரன்மாதேவி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவி திருமேனிநாதர். போர்டு தெரியுதுங்களா நல்லா? அவயோகி சந்தனா இருக்கிறதுனால என்ன கோயிலுக்கு போகணும்னா சேரன்மாதேவிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருமேனி இது திருமேனிநாதர். திருமேனிநாதர் அப்படின்னு அந்த சிவன் ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் சொல்லியிருக்கேன், இப்ப திருவோண நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று இந்த சிவ புத்தியோ நடத்தினால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் சரி. இல்லைங்க எங்களுக்கு திருவோணத்துல எந்த கிரகமும் நடக்கல, எந்த கிரகமும் நின்று எனக்கு திசை நடத்துல புத்தி நடத்துல, அப்ப நான் அவயவி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமா போகலாம். எப்போ போகலன்னா சந்திரனுடைய திசையோ சந்திரனுடைய புத்தியோ வரும்போது இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டு, அதாவது உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை விளக்கு போட்டு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அவயோகத்தினுடைய தன்மை குறையும். இப்போ பொதுவாகவே எங்களுக்கு திசையும் வரலைங்க, சந்திர திசையே வரல, நாங்கள் என்ன பண்ணுறது கேட்பீங்கல்ல. அப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா? தாராளமாக போகலாம். எப்போன்னா இந்த சந்திரன் அவயோகியா இருக்கிறதுனால தாயார் மூலமாக நமக்கு பாதிப்பு இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க தாயார் வந்து அவங்களுடைய மனம் மாறி நம்மளுக்கு அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும், அந்த உறவுகள் பலமாகும் சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா அவயோகி சந்திரனா வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் விஸ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்க அந்த விஸ்கம்ப நாம யோகம் வரக்கூடிய நாள்ல, விஸ்கம்பம் நாமயோகம் வரக்கூடிய நாளில் இந்த கோயிலுக்கு போகணும் சரிங்களா. அதே மாதிரி அவயோகிக்கும் அந்த விஸ்கம்ப நாம யோகம் வரக்கூடிய நாளில் சந்திரனுடைய ஓரையில் இந்த இடத்துல நம்ம சந்திரன் நட்சத்திரம் வரல திருவோண நட்சத்திரம் வரலன்னா சந்திரனோட ஓரையில் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா. அவங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவங்க சாப்பாடும் தண்ணியும் விஸ்கம்ப நாம யோகம் வர்ற அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாட்டி ஒரு மூணு பேத்துக்கோ அஞ்சு பேத்துக்கோ சாப்பாடும் தண்ணியும் வாங்கி தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அவயோகம் அப்படிங்கிறது சந்திரனால ஏற்படக்கூடிய அவயோகம் எதுவுமே ஏற்படாதுங்க. இப்போ தண்ணினால நமக்கு பிரச்சனையை கொடுக்காது, தாயாரால நமக்கு பிரச்சனை கூடாது, மனசு ஒரு நிலையில இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு அந்த சந்திரன் அவயோகியம் வர்றதுனால
இவங்க போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க மனசை. மனசு குழப்பறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அப்ப அந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அப்ப என்னன்னா இந்த மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஸ்கம நாமயோகத்துல பிறந்தவங்க அந்த நாமயோகம் வர அன்னைக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரிங்களா, இப்ப நம்ம அடுத்த நாமயோகத்தை பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்ததா இரண்டாவது நாமயோகம்.